ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் கவர்ச்சியானவர்களாக இருப்பார்கள், மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பார்கள், அதே போல மிகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் தங்கள் பிரச்சனைகளை அதிகம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பெப்ரவரியில் பிறந்தவர்கள் இரகசியமானவர்களாகவும் அப்பாவித்தன்மை உள்ளவர்களாகவும் அதே போல நட்பு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பணத்தை சரியாக கையாளுபவர்கள் அல்ல, சேமிப்பவர்களும் அல்ல. தனது பேச்சால் மற்றவர்களை இலகுவாக கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்போதும் யாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் பயணம் செய்ய விரும்புபவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நட்பு வட்டம் அதிக பேர் இருப்பார்கள், அதிகம் பேசுபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் ஆக்கத்திறன் உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். எந்த வேலையையும் முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள், உற்சாகமானவர்கள், பிடிவாதமிக்கவர்கள். அழுத்தத்தோடு இவர்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள். சாதனையாளர்களாகவும் இயற்கையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் இவர்கள் எப்போதும் இருப்பார்கள். மே மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஆடைகளை அணிவார்கள், பிரபல்யமானவர்களாகவும் கவனமற்றவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்குள் இரகசிய தன்மைகள் அதிகமாக இருக்கும், எதிலுமே கவனமற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் பிடிவாதம் மிக்கவர்களாக இருப்பார்கள், மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் சமைக்க விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள். அழகாக பேசி தங்களது வேலைகளை மற்றவர்களிடம் இருந்து முடித்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களால் அப்பாவிகளாக கருதப்பட்டாலும் இவர்கள் ஒருபோதும் அப்பாவிகள் அல்ல. ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் மர்மமானவர்களாக இருப்பார்கள். இவர்களை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். சில நேரங்களில் மனநிலை பாதிப்படைந்தவர்களைப் போல நடந்து கொள்வார்கள். இவர்கள் மிகவும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். சோம்பல்தனம் காரணமாக தங்களின் வேலையை முழுதாக நிறைவேற்றாதவர்களாகவும் இருப்பார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள் பிடிவாத குணம் உள்ளவர்களாகவும் அதிகம் பேசுபவர்களாகவும் இருப்பார்கள். பொய் பேசுவதை வெறுப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். உதவி செய்யும் மனப்பாங்கு உள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களால் மதிக்கக்கூடியவர்களாகவும்
பொறுப்புள்ளவர்களாகவும் தனிமையை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இலகுவில் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் பக்குவத்தன்மை குறைந்தவர்களாக, அதாவது மெச்சூரிட்டி இல்லாதவர்களாக இருப்பார்கள். புதிய விடயங்களை இலகுவில் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். இவர்களின் பிரச்சனைகளை, ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் பண ஆசை உள்ளவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். இவர்கள் கஷ்டப்பட்டே செல்வத்தை சேர்ப்பார்கள். யாரையும் இலகுவாக கவர்ந்து கொள்வார்கள். தனித்துவமான ஈர்ப்பு ஒன்றை கொண்டிருப்பார்கள். சிறந்த எதிர்காலத்தை கொண்டவர்களாகவும் உள்ளார்ந்த சக்தி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் மிக்க அன்புள்ளவர்களாகவும் நல்ல இதயம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எந்த சூழ்நிலைகளையும் இவர்களால் இலகுவாக சமாளிக்க முடியும். இவர்கள் கோபப்பட்டால் எதையும் செய்து விடுவார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சிறப்பாக நிதியை முகாமைத்துவம் செய்யக்கூடியவர்களாகவும் பணத்தை சேமிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இரகசியம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பெரிய நண்பர் வட்டம் இருக்கும். சட்டம் நீதிக்காக அடிக்கடி சண்டை பிடிப்பார்கள். எவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள். செய்யும் தொழிலை மிகவும் நேர்மையாக செய்வார்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.